உலகெலாம் உணர்ந்தோதற்கரியவன் நிலவுலாவிய நேர்மலிவேணியன் அழகில் சோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். உலகப் பரப்பங்கனும் செறிந்து வாழ்கிற ஓம் தொலைக்காட்சியினுடைய நேயர்களுக்கு அன்பு வணக்கம். ஆன்மீக சந்திப்பு நிகழ்ச்சியிலே இணைந்திருக்கிறோம். இன்றைய ஆன்மீக சந்திப்பு நிகழ்ச்சிக்காக ஓம் தொலைக்காட்சியினுடைய யாழ் கலையகத்திற்கு வருகை தந்திருக்கிறார் லண்டனைச் சேர்ந்த சிவபாதம் கணேஷ்குமார். வணக்கம். வணக்கம். மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறது ஒரு நீண்ட இடைவெளியின் பின்னர் உங்களை சந்திப்பது. அதனோடு கூடவே சிவபாதம் கணேஷ்குமார் அவர்கள் யாழ்ப்பாணத்தில் குப்புளான் மண்ணை பிறப்பிடமாக கொண்டவர். நாட்டினுடைய சூழ்நிலை காரணமாக 2000 ஆண்டிலே புலம்பெயர்ந்து பிரித்தானியாவிலே அங்கு சென்று சேர்ந்து பிரித்தானியாவிலே இருந்து சைவ பணிகளை தமிழ் பணிகளை இப்பொழுது முன்னெடுக்கின்ற ஒரு முன்னணி பிரமுகராக இருந்து கொண்டிருக்கிறார். அதனோடு கூடவே அவர் 5-க்கும் மேற்பட்ட நூல்களை எழுதியிருக்கிறார். அந்த ஒரு பின்புலத்திலே அவர் இலங்கையிலே இருக்கின்ற பொழுது சர்வதேச இந்து இளைஞர் பேரவை என்கிற அமைப்பை நிறுவி அது வியாபித்து இப்பொழுது பிரித்தானியாவிலும் கிளை பரப்பி இங்கும் இலங்கையிலும் பிரித்தானியாவிலும் தங்களுடைய செயற்பாட்டை முன்னெடுக்கிற ஒரு அமைப்பாக இருக்கிறது. அந்த பின்புலத்திலே தான் உலகளாவிய நிலையிலே இளைஞர்கள் சமயத்தின் மீது கொண்டிருக்கக்கூடிய ஆர்வம், சைவ பணிகள், தமிழ் பணிகள் என்று கணேஷ்குமாரனுடைய பக்கங்கள், இவற்றை பற்றி இந்த நிகழ்ச்சியில் பேசுவது பொருத்தமாக இருக்கும் என்று நினைக்கிறேன். திரு கணேஷ்குமார் அவர்களே, உங்களுக்கு இந்த இளமையிலேயே சைவத்தின் மீதான ஒரு விருப்பு உங்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது, அந்த விருப்புக்கு என்ன காரணம்? வணக்கம் ஓம் நேயர்கள் அனைவருக்கும், உங்களுக்கும் அன்பான வணக்கம். முதல்ல நான் உங்கள் சொந்த ஊர் வந்து குப்புளான், நீங்கள் சொல்லிவிட்டீங்க. நாங்கள் சின்னலேருந்து எங்களோட குப்புளான் கெக்கரை கப்பவனாருடைய ஆலயத்திலே எங்களோட பரம்பரை எல்லாருமே, அம்மா அப்பா அவை எல்லாருமே ஒரு ஆலய தொண்டர்களாக இருந்திருக்கிறார்கள். அப்பா பல வருடம் செயலாளராக கூட குப்புளான் கெக்கரை கப்பவனுடைய செயலாகவும் பல தொண்டுகளும் வளர்ச்சிக்கும் ஒரு முக்கிய காரணமாக இருந்திருக்கிறார். அவரோட சின்னலேருந்து கோயிலுக்கு போய் இந்த அப்படியே யாழ்ப்பா குப்புளானந்திடமேருந்து சுன்னா கதிரை மலைச்சவங்க இல்லை, சுன்னாத்தில் வந்த 5 வருடங்கள் இருந்தபோது அங்கே கதிரை மலைச்சவங்க இல்லை, சுன்னா கதிரை மலைச்சவங்க இல்லையே அடிக்க நிற்போம். அங்கே ஆலயத்திலும் சில தொண்டுகளை செய்து எங்களுடைய அதையோடு இப்போ இந்த ஏலவில் படிக்கும்போது ஒரு சமய நச்சிந்தனைகளை பார்த்து உங்களை மரியாக்கள் எல்லாம் பேசுகிறது எல்லாம் பெரிய பெரியாக்கள் பேசும்போது அதில் ஒரு ஆர்வம், நாங்களும் பேச ஒன்று ஒன்று ஆசை வந்து அதை நான் ஆரம்பத்திலே முதலாவது ஊரில் அம்மங்கோயில் இப்போ இந்த சுண்ணாச்சி மங்கோயில் இப்படி ஒவ்வொரு இடமாக பேசி பேசி கிளிநொச்சி மன்னர் அப்படியே இடம்பெயர்ந்து எங்கெங்கே இடம்பெயர்கின்றோமோ அங்கே எல்லாம் சென்று வவுனியா சென்று கொழும்பு சென்று அப்படியே லண்டன் மட்டும் அந்த சொற்பொழிவு போய் கொண்டிருக்கின்றது. ஆக வீட்டிலே தந்த ஆதரவு வழிபடுத்தல், அதை விட சொற்பொழிவு துறை சார்ந்து உங்களுக்கு கிடைத்த சந்தர்ப்பங்கள் இது எல்லாம் உங்களை இந்த சைவத்தின் பால் ஈர்த்திருக்கின்றன. ஆகவே ஒரு ஒரு வீட்டு சூழல் தான் ஒரு பிள்ளையினுடைய சமய திசைப்படுத்தலுக்கு மிக முக்கியமாக அமைகிறது என்று நான் கருதுகிறேன், உங்களிடம் பிரதிபலிக்கிறேன். சர்வதேச இந்து இளைஞர் பேரவை, இப்படி ஒரு நிறுவனத்தை அமைக்க வேண்டும் என்கிற ஆர்வம் எப்படி வந்தது? இங்கே பேசிய போது கிட்டத்தட்ட 7 படிக்கிற காலத்தில் இங்கே சமய சொற்பொழிவு நான் செய்து கொண்டிருக்கிற இடத்துல எங்களுடைய ஏலவில் என்னுடைய நட்பு நண்பு சார்ந்த சமய பேச்சாளர் படி எங்கள் பையங்கள் எங்கள் நண்பர்களை தான் சேர்த்து நாங்கள் கூடுதலாக ஒரு பட்டிமன்றங்களையும் இலங்கை யாழ்ப்பாணத்தில் இருக்க கிட்டத்தட்ட 92-93 காலத்தில் செய்ய பிடிக்கிட்டோம். எங்களுக்கு நடுவரை வச்சு எங்களுக்கண்டே அவரை மட்டும் எங்களை வச்சுக்கொண்டு நாங்கள் யாழ்ப்பாணம் பரவாயிடம் ஐயனாவும் சுண்ணாமல் பல இடங்களில் செய்து கொண்டது. நாங்கள் அது இப்போ எந்த கிளிநொச்சி இருக்கோம் அப்படியே எல்லா இடம் செய்து சேர்த்து லண்டனுக்கு போய் முடியவும் சைவ மாநாடு சைவ திருக்கோளத்தில் நடக்கிற சைவ மாநாட்டில் முதல் எங்களுக்கு அந்த பட்டிமன்றம் பேசுகிற வாய்ப்பு கிடைக்குது. அதை தொடர்ந்து பட்டிமன்றத்தை மூத்தோர்கள் செய்து வந்தார்கள். பேர்ந்து இளைஞர்கிட்ட கையுக்கு வரும்போது அப்போ நான் இளைஞர்களை வச்சு ஒரு பட்டிமன்றம் செய்ய வழிகிட்டேன். அதுக்கு பிறகு பல தொலைக்காட்சிகள் என்று சொல்லி பல விதமான பட்டிமன்றங்களை பல இளைஞர்களை வச்சு நடத்தி கொண்டிருக்கிற காலத்தில் ஒரு ஆசை வந்தது, இந்த இளைஞர்கள் ஆர்வமாக இருக்கிறார்கள்லான வெளிநாட்டிலே ஏன் அவர்களுக்கு ஒன்று மன்றத்தை ஆரம்பிக்கக்கூடாது சிந்தனையெல்லாம் 2012 நான் லண்டனில் சர்வதேச இந்து இளைஞர் வரவேன்னு சொல்லி ஒரு இளைஞர்களை வச்சு ஒரு மன்றத்தை ஆரம்பிச்சினாங்க. அது அங்கே 2012 இங்கே இலங்கையிலேயும் ஒரு கிளையை ஆரம்பிச்சிருந்தோம். 2013 இங்கே ஆரம்பிக்கப்பட்டு இங்கே இருக்கிற இளைஞர்களை வவுனியால் அதனுடைய கிளை இருக்கின்றது.
அதை வச்சு அந்த நடத்தி கொண்டிருக்க நேரத்தில் அங்கே எங்களுடைய மன்றம் அங்கே பிள்ளைகளை எனக்கு முதல் அந்த மன்றம் நான் துவங்கினது முழுக்க முழுக்க ரெண்டால் இளைஞர்களுக்காகவே இருக்கும் என்று அந்த மன்றத்தின் நோக்கம் இதுவேற 10 வருடங்கள் இந்த ஆண்டு முடிஞ்சிருக்கிறது மே மாதத்தோடு முழுக்க முழுக்க இளைஞர்களுடைய நிகழ்ச்சி அதான் என்னுடைய நோக்கம். அதில் பெரியோருடைய ஆசிரியர்கள் வார்த்தைகள் மட்டும்தான், சமய பேச்சு கூட இல்லை. பெரியோர்கள் வருவார்கள், அப்படியும் ஒரு 10 பேராவது இருப்பார்கள், அதிலே அவருடைய ஆசிரியரை வாழ்த்துறை வர்த்தெல்லாம் கிட்டத்தட்ட 200-250க்கு மேற்பட்ட மாணவர்கள் ஒவ்வொரு எங்களுடைய நிகழ்ச்சியில் அந்த ஒவ்வொரு ஆண்டும் நாங்கள் மாரலி உற்சவம் முத்தமிழ் சங்கம் என்று 2 நிகழ்ச்சிகள் நடத்துவோம். ஒரு 5 வருடங்கள் 2 நிகழ்ச்சி நடத்தி போட்டு இப்போ கடைசி காலமாக ஒரு 5 வருடங்கள் மாரலி உற்சவம் மட்டும்தான். ஆனால் மாரலி உற்சவம் லண்டனில் காலை 9:30 துவங்கிச்சோன்னா மாலை 9 மணி மட்டும் செல்லும். அவ்வளவுக்கு பிள்ளைகள் முழுக்க பிள்ளைகளுடைய நடனம் சங்கீத வாய்ப்பாடு வாயலின் வீணு தொடர்ந்து நிகழ்ச்சி, அதாவது மண்டபம் நிறைந்த சனமாக இருக்கு. நீங்கள் என்னுடைய நிகழ்ச்சிகள் எல்லாம் அடிக்கணி மூணு உள்ளே யூடியூப்பில் பார்க்குறீங்க, அது அவ்வளவு நிறைந்த மாணவர்களோடு சிறப்பாக நடைபெறுது. அதே போன்று இங்கிருத்த மன்றத்துக்கூடாக நாங்கள் இங்கே சர்வதேச இளைஞர்களுடைய நிகழ்ச்சிகளை முதல் மௌனியாக தொடர்ந்து மட்டும் செய்து வந்தோம். பேர்ந்து நீங்கள் எல்லாம் கலந்து கொண்டீங்கள். மன்னாலே பெரியொரு இந்து இளைஞர் மாநாடு சிறப்பாக நடைபெற்றது. அதுக்கு பின்பு 2018 யாழ்ப்பாணத்தில் இந்து இளைஞர் மாநாடு நாச்சிமார் கோயில் நாச்சிமாயில் வந்து இலங்கை வேந்தன் மண்டபம் மட்டும் சமய ஊர்வலம் செய்திருந்தோம். 2019 கிளிநொச்சியில் செய்திருந்தோம். இந்த சிலருடைய கேள்வி என்னென்னா, இந்த மாநாடால் என்ன பிரயோசனம் என்ற கேள்வி என்னட்ட கேட்டிருக்கார்கள். மாநாடுன்றது என்னத்துக்கு என்று உண்மையாக நீங்கள் பார்த்துங்க. அந்த மாநாடு நடக்கிற 2 நாளுக்கு முன்னமே அந்த இடங்கள் ஒரு சமய கூலமாக காட்சி தரும். அதை கூடுதலாக நீங்கள் கிளிநொச்சியில் நடந்த மாநாட்டை பார்த்துக்கொண்டா கிட்டத்தட்ட முருகன் கோயிலேருந்து அந்த பாடசாலை மட்டும் ஒரே நந்தி கொடிகள் நடத்தப்பட்டு அதையினால அன்றைய மாநாடு அப்படியே ஒரு சமய கோலத்தோடையே பிள்ளைகள் போகிறதும் வாரதும் போகிறதும் வாரதும் மட்டுமில்லை, கிளிநொச்சி நடந்த எங்களோட சைவம் அந்த இளைஞர் மாநாட்டில் 1200 பிள்ளைகள் சமய எழுத்து போட்டி வச்சினாங்க. அதில் 1200 பிள்ளைகள் பங்கு பற்றினார்கள். அவ்வளோ வரைக்கும் நாங்கள் பரிசு சான்றிதழ் கொடுத்துருந்தோம். அங்கே வந்த பிள்ளைகளுக்கு அங்கே இல்லாத இடத்துல அந்த கோட்ட மட்டத்திலையும் பாடசாலைகளுக்கு நம்ம வந்து வைக்க கொடுத்து விட்டோம். 1200 மேற்பட்ட பிள்ளைகள் பங்கு பற்றினார்கள். நாங்கள் அந்த மாநாடு மட்டும் இல்லாமல் பிள்ளைகளுக்கான முக்கிய இளைஞர்களை அதுக்குள்ள கொண்டு போகணும். அது மாதிரி வசதி உறைந்த பிள்ளைகளுக்கு சைக்கிள்கள் புத்தா பேக்குகள் அதை கொடுக்குறோம் நாங்கள். அது ஒரு கேள்வி இருக்குது, சிலவர் கேட்பார்கள் நீங்கள் யாழ்ப்பாணத்து மாநாட்டிலேயே பார்த்துருப்பீங்க இதெல்லாம் இன்னத்துக்கு இந்த சைக்கிள் கொடுக்குறார்கள் கொள்கிறார்கள் ஒரு ஒரு விளம்பரம் மாதிரியான்ற கேள்வி மாநாட்டில் ஒரு கேள்வி வந்தது ஒருவர் கேட்டிருந்தார். அது அப்படி இல்லை, அது அந்த இடத்துல ஒரு பிள்ளை சைக்கிள் மாநாடு சும்மா ஒரு பிள்ளை கஷ்டப்பட்டு சைக்கிள் கொடுத்தால் அதை ஏனோ தான் பண்ணிடுவோம். இதே இளைஞர் மாநாட்டில் கொடுத்தோம்னா அந்த பிள்ளைக்குத்தான் ஒரு இந்து இளைஞர் மாநாடு அல்ல இந்து நிகழ்வில் எங்களோட சைவ நிகழ்வில் இந்த தனக்கு தந்த பொருள் என்று சைவ சமய சிந்தனையோடு அந்த பிள்ளையை விருப்பம் நடக்கத்தை அதை வச்சு கொடுக்குறோம். அது ஒரு விளம்பரத்துக்காக இல்லை ஒரு நாளுமே. அதை என்னென்ற அதை மற்ற அதே மாதிரி நாங்கள் இந்த இந்த பொருள்களை கொடுக்கும்போது ஏன் முகன்னு உள்ளே அல்லது ஏன் விளம்பரப்படுத்துகிறோம்னு காரணம் என்றால் இன்னொருவரையும் கொடுக்க செய்யும். இப்போ ஒரு பணியை செய்தோம் என்றால் அட கணேச கொடுத்துட்டான் ஏன் நாங்கள் கொடுக்கக்கூடாதுன்ற எண்ணம் எங்களோட மக்களுடைய மும்மலாக பேர் சாதாரணமாக அப்போ அவர்களும் அதை செய்வார்கள். அப்போ எங்களோட சைவ சமய மாநாட்டு கூட கொடுக்கும்போது அந்த பிள்ளைகளுக்கு புத்தா பேக்கில் நிறைய கல்பணம் வந்து மாறினால புத்தா பேக் நிறைய கொடுத்தனாங்க. அப்போ அந்த பிள்ளைகளுக்கு ஒரு சிந்தனை இருக்கும் ஒரு சைவ சமய மாநாட்டில் எங்களுக்கு தந்தேன்னு சொல்லி அது இன்றைக்கு நல்லா இதுவரை 10 வருடங்கள் சிறப்பாக நடத்தி கொண்டு இந்த ஆண்டும் நடத்தோம் என்ற ஒரு இதில் தான் வந்து நாங்கள் வந்து நிட்டு நம்ம செய்வோம் என்று. ஆனால் நாட்டினுடைய பொருளாதார நிலைமையால் கொஞ்சம் பிற்போட்டிருக்கிறோம். அது நீங்கள் வருவீங்கள் அதுலேருந்து ஆட்சேபனை சந்தேகம் இல்லை. அந்த மாநாடு சர்வதேச இந்து இளைஞர் பேரவை அது அதற்கு அப்பால் நாங்கள் பிரித்தானியா நோக்கி பயணமாகும். பிரித்தானியாவிலே மிக குறிப்பாக நடைபெறுகிற சைவ மாநாடு மிக முக்கியமானது. சைவ திருக்கோவில் ஒன்றியம் கோவில் ஒன்றியம் அதை முன்னெடுக்கிறது. உலகளாவிய நிலையிலே பார்வைக்கு உள்ளாகிற ஒரு மாநாடாக அது அமைந்திருக்கிறது. அந்த மாநாட்டு ஏற்பாட்டு குழுவிலே நீங்களும் ஒரு இளைஞனாக பின்னின்று உழைக்கிறீர்கள், அது பாராட்டிற்குரியது. பிரித்தானியாவினுடைய சைவ நிலை உங்களுடைய பார்வையிலே எப்படி இருக்கிறது? ஏனென்றால் அண்மையிலே கூட பத்திரிகையிலே சில பெரியவர்கள் எழுதியிருந்தார்கள், மூத்தவர்கள் முதியவர்கள் தான் அவர்கள் இருக்கும் வரை தான் இந்த சைவம் நிலைத்திருக்கும், இளைஞர்கள் ஆர்வப்படுவது குறைவாக இருக்கிறது என்று ஒரு கருத்தியல் இருக்கிறது. இதை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? அது முழுக்க முற்று முழுதான தவறான கருத்து. என்னால் 20 வருடம் நான் நினைக்கிறேன். இப்போ எங்களுடைய பிள்ளைகளை வச்சுக்கொள்ளுங்களேன், எங்களுடைய பிள்ளைகள் இப்போ இங்கே வந்திருக்கிறார்கள். இந்த எங்களோட கோயிலில் திருவிழா 10 நாளும் சைவ ஆச்சாரமாக வேட்டியை கட்டிக்கொண்டு எங்களோட பிள்ளைகள் 12 வயசு 14 வயசு ஆச்சாரமாக வேட்டியை கட்டிக்கொண்டு சாரையும் பாசாரையும் ஒட்டுக்கொண்டு பிள்ளைகள் நிற்கிறார்கள். அவைக்கு அதில் ஆர்வம் இல்லை, அல்ல அந்த கலாச்சாரத்தை அங்கே பின்பற்றாட்டிக்கு
அவர் இங்கே வந்து பின்பற்ற மாட்டார். அவர் அங்கே லண்டனில் இருக்கின்ற போது பின்பற்ற உடையதான் இங்கே வந்தோடனே அவருக்கு அந்த சிந்தனை வருது. அதே மாதிரி இங்கே வந்தோடனே எழுச்சி இப்போ நாங்கள் நேற்றைய தினம் எங்களுடைய தேர்த்து விழா நிகழ்ச்சி வைக்கிறவங்க பிள்ளைகள் பாடுகின்றார்கள், எங்களோட ஊர் மக்கள்லேருந்து எல்லாரும் பார்க்குறாங்க. அதே மாதிரி நல்லியாத்திலே ரெண்டாம் திருவிழாக்கு எங்களோட பிள்ளைகள் பங்கு பற்றியதை நீங்களும் வந்து பார்த்தீங்க. வந்தவர்கள் எங்களை பேராசிரியர் சண்முகலிங்கம் சார், பேராசிரியர் பத்மநாசர் சொன்னார்கள், வெளிநாட்டில் அந்த பிள்ளை மாதிரியே இல்லை, அவ்வளோ தமிழை அறுத்துறத்து துணிச்சலாக பாடுறான்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ அங்கே இந்த பிள்ளைகள் அது எக்ஸாம்பிள் சொல்கிறேன், என்னுடைய பிள்ளைகள் அப்படி எல்லா பிள்ளைகிட்டையும் திறமை இருக்கு. அங்கே இருக்கிற சமுதாயத்தில் அங்கே நீங்கள் இப்போ வெள்ளிக்கிழமை செவ்வாய் வந்து பார்த்தால் இலங்கையில் இருக்கிற மகோற்சவத்தை தவிர்த்த ஏனைய நாட்களில் வார அடியார்களை விட லண்டனில் கோயில்கள் வார பிள்ளைகள் மக்களுடைய தொகை அடியார்கள் தொகை கூட. அதில் ஒரு 100 சனம் வந்தால் 25-30 பிள்ளைகள் இருக்குது. இப்போ பள்ளிக்கூட நாளில் அது தவிர்க்க முடியாது, பிள்ளைகள் வர்றது கூட எல்லா கோயிலும் தான். ஆனால் இதே நேரம் பார்த்தீங்கன்னா வெள்ளி சனி ஞாயிறு வந்தால் பிள்ளைகளை கோயிலு கூட்டின்னு வரமலாம் இருக்குது. அதே மாதிரி எல்லா வீட்டிலையும் அதிகமாக பார்த்தா ஒரு கிட்டத்தட்ட 60-70 தமிழ் மக்களுடைய பிள்ளைகள் வயலினோ சங்கீதமோ டான்ஸோ எதுவும் ஒன்று படித்து கொண்டிருக்கிறார்கள். அது தாதப்பனும் ஆர்வமாக படிப்பிக்கிறார்கள், பிள்ளைகளும் ஆர்வமாக படிப்பிக்கிறார்கள். இன்றைய சமுதாயத்தில் அதாவது அங்கே பிறந்து வளர்ந்த பிள்ளைகள் இன்றைக்கு ஒரு நிலைக்கு பெரிய ஆக்களை வந்துட்டார்கள், யூனிவர்சிட்டியில் முடிச்சு அவர்கள் இப்போ படிப்பிக்கவும் பண்ணிக்கிட்டார்கள், சங்கீதத்தையோ நடனத்தையோ இதெல்லாம் படிப்பு. ஆகவே மாநாடு இந்து சர்வதேச சாரி சைவத்திற்குள்ள மாநாடில் மூத்தோர்கள் வாடுறது வளமை. ஏனென்றால் அது அங்கே மாநாடு நடக்கிற காலத்திலேருந்து அதில் கோயில்களே சேர்ந்து செய்கிறபடியால் பெரிய அளவுக்கு விளம்பரம் வழியால் வரையில முற்காலங்கள். இப்போ இப்போ வந்து பின்னேரத்தில் சங்கீத நிகழ்வுகள் ஏனைய நிகழ்வு எல்லாம் வந்தோடனே பிள்ளைகளுக்கும் தெரிய வேண்டி வந்து வந்து வந்துட்டது. அது 2-4 நிகழ்வாக ஆகவே கால நிகழ்ச்சிக்கு மாநாடில் முழுக்க முழுக்க தான். மாலை நிகழ்ச்சி பிள்ளைகளுடைய நிகழ்ச்சி வரும்போது அவர்கள் வருகின்றார்கள். அந்த நிகழ்ச்சியை தவிர இப்போ வேற வேறு பிள்ளைகளுக்குரிய நிகழ்ச்சிகள் என்று வரும்போது எல்லா பிள்ளைகளும் வந்து சேர்ந்துகிறார்கள். மாநாடு அந்த மூத்தோருடைய பேச்சுன்னா அங்கே கொஞ்சம் கொஞ்சம் மூத்தோர்கள் இருப்பார்கள், அவர்கள் வரும்போது அவர்களுக்கு மற்ற என்னென்றால் இப்போ மூத்தோர்கள் வரும்போது இளைஞர்கள் குழந்தைகள் வந்து முன்னுக்கு இருக்கவே மாட்டார்கள். ஏனென்றால் அவர்கள் மூத்தோர்களை கண்டு அவை பின்னு ஓடி திரும்பினான் இளைஞர்கள். ஆகவே சைவ சமயம் இப்போ பார்த்தீங்கன்னா வளரையில் என்றால் கிட்டத்தட்ட லண்டனில் 35-36 கோயில் வந்துட்டு இது வரை சைவ கோயில் 36 லண்டனை சுற்றி யூகே புள்ளாக கிட்டத்தட்ட 35-36 கோயிலும் வந்துடும். அப்படி சைவ மக்களுக்கு ஆர்வம் இல்லைன்னா இவ்வளோ கோயிலும் வந்திருக்காது. ஏன்னா அங்கே கோயில் நடத்தினாலும் சும்மா இல்லை, வரி கட்டணும், மூக்கச்சு கட்டணும், ஐயா மாதிரி சம்பளம் கொடுக்கணும், சமையல்காரங்க சாம்பாடுகளுக்கு போகணும், இப்படி எல்லாம் கிடக்கு. அப்போ கோயிலில் வருமானம் பெறவணும், அடியார் போனாதானே வருமானம் பெறும். சைவம் நிறைய வளருதாங்க. குழந்தை தேசத்தில் சைவம் மட்டுமில்லை, தமிழ் சைவம் வளருது. தமிழ் எத்தனையோ தமிழ் பாடசாலைகள் இன்றைக்கு ஒவ்வொரு இடமும் தமிழ் பாடசாலைகள். ஒரு சில மக்கள் அதாவது 30% தமிழ் மக்கள் அவர்கள் தமிழை படிப்பதற்கு ஆர்வம் இல்லை, அல்ல சமயத்தை படிப்பதற்கு ஆர்வம் இல்லை இருக்கிறார்கள். அவர்களை நாங்கள் வைத்துக்கொண்டு வைத்தவர்கள் ஆர்வம் இல்லை, அல்ல சமயத்தில் எங்களோட மக்கள் அங்கு ஈடுபாடு இல்லை. உங்களுக்கு தெரியும் பொதுவாக சொன்னால் எங்களோட இளைஞர்கள் இப்போது ஹனிமூனு கூட இங்கே வர்றாரு. இலங்கை தான் நல்ல அருமையான நாடு அயல வயிற்றுன்னு சொல்லி வருது. அப்போ அந்த பிள்ளைகளுக்கு இங்கே சொல்லுதில்ல அது எங்கள்கிட்ட இலங்கை ஒரு அழகான நாடுன்னு தான் வருது. இப்போ அதை கூட இங்கே தான் வருது, இலங்கை வந்து இலங்கையிலேருந்து பூதளிப்பு. அப்போ அதனுடைய எங்களோட தமிழ் சமயம் அங்கே வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய குறைவென்றது எந்த சான்றும் இல்லை, சந்திப்பவும் இல்லை. இந்த சைவத்தை தமிழை பிரித்தானியாவிலே வளர்க்கிற பொழுது பிரித்தானியா மாத்திரமல்லாது கனடாவாகலாம் ஆஸ்திரேலியாவாகலாம் இந்த புலம்பெயர் தேசங்களிலே பெரும்பாலும் அவர்கள் இந்திய கலைஞர்களை இந்திய அறிஞர்களை நம்பிய ஒரு போக்கைத்தான் கையாள்வதாக தெரிகிறது. அதை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? என்னென்ன ஆரம்பத்தில் அப்படி ஒரு சிந்தனை இருந்தது எங்கள்கிட்ட எங்கள்கிட்ட ஆரம்பத்தில் எல்லாம் இப்போ நீங்கள் எல்லாமே தானே, திரைப்படம் என்றால் இந்தியா, ஒரு இலக்கியம் பேசினால் இந்தியா, ஒரு பேச்சாளர் பேசினால் இந்தியா, அப்படி ஒரு மரபு இருக்கு இப்பயும் இல்லையாண்டு இல்லை இருக்குது. ஆனால் அது ஒரு காலத்தில் தமிழகத்தாக்கள் அங்கே கூடிய அளவுக்கு படிப்பிக்கிறாக்கள் இருந்தது. இப்போ பார்த்திங்கொண்டால் ஒரு 80% இலங்கை டீச்சர்ஸ் நல்ல டீச்சர்ஸ் அங்கே வந்த நிலைமை மாறிக்கொண்டு மாறுகிறது. இப்போ இங்கே இருக்கிற ஆசிரியர் நிறைய பேர் அங்கே நிறைய பேர் வந்துட்டார்கள், எல்லாரும் மூத்தவர்கள் திருமணமாகி திருமணமாகி நல்ல டீச்சர்ஸ் அங்கே வந்துட்டோம். அப்போ எல்லாரும் நல்ல கிராஜுவேட் படித்து நல்ல திறமையான டீச்சர்ஸ் வந்தோடனே எங்களோட பிள்ளைகளெல்லாம் பெண்களை டீச்சர் அது ஒரு காலத்தில் அப்படி ஒரு பேர் இருந்தது. தமிழகத்தில் படிப்பிக்கிறவர்கள்லாம் நல்லா படி அதெல்லாம் இப்போல்லாம் மாறிட்டு இப்போ எங்களை பிள்ளையெல்லாம் இலங்கையிலே படிப்பிச்ச ஒரு ஒரு சங்கீத ஆசிரியர் தான் படிச்சு கொண்டிருக்காரு. அப்படி நான் அதிலே எப்படி பார்க்கிறேன் என்றால் பெரும்பாலும் அங்கு புலம்பெயர் தேசங்களிலே இருக்கிற பாடசாலைகளிலே தமிழக தமிழனுடைய செல்வாக்கு அதாவது நியம தமிழ் என்கிற பேர்வை போர்வையிலே யாழ்ப்பாணம் அல்லது மட்டக்களப்பு இந்த ஈழமண்ணுக்குரிய வாசனையை விடுத்து வேறு ஸ்லாங்கிலே வேறு மொழி பிரயோகத்திலே பேசக்கூடிய ஒரு தன்மை ஏற்பட்டு விடுகிறதோ இந்த பாடசாலைகளிலே என்று ஒரு ஒரு பார்வை ஐயம் மூலங்கள் என்று அப்படி இருக்கலாம் என்று அப்படி இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. இப்போது
இப்போ தமிழ் பாடசாலைகள் ஒன்று ஒரு மூன்று நாள் ஒரு குறிப்பிட்ட எண்ணி கையில் எண்ணக்கூடிய அளவு தான் தமிழ்நாட்டு அங்கே உள்ளவர்களால் அங்கே பாடசாலை நடத்தப்படுது. மற்ற எல்லாம் இலங்கை தமிழர்களால் இப்போது பாடசாலை நடத்தப்படுது. அதே மாதிரி ஆசிரியர்களும் இங்கே இருந்து போனவர்கள் அந்த ஆரம்பத்தில் அந்த கூடிய அளவுக்கு இந்திய தமிழர்கள் கூட முதலே போனவர் எங்களை விட வெங்கடையாக்கள் வெங்கடைய இலங்கையர்கள் எப்போ போனால் 80 76 80 போனாக்களாண்டா படிக்கணும் போனார்கள். அப்போ அவர்கள் அதோடையே அப்படியே ஒரு சில கோயில்கள் லண்டனில் பார்த்தா உயர்வாசல் குன்ற முருகன் கோயில், ஈஸ்யா முருகன் கோயில், கண்லூசியா அப்படியே ஒரு மூன்று நாலு கோயிலெலாம் இருந்து அந்த காலத்தில். இப்போ பார்த்தீங்கன்னா அப்படி இப்போ எங்கட இலங்கை தமிழர் கோயிலும் சரி தமிழ் பள்ளிக்கூடம் சரி எங்கட இலங்கை டீச்சர்ஸ் எல்லாருமே படிப்பிக்க வழிகிட்டார்கள். இப்போ என்னென்னா சில நேரம் இப்போ சில இடங்களை பார்த்து அவர்கள் துவங்குகிறார்கள். அதே எங்களுடைய அக்கள் பின்பற்ற கொண்டிருக்காங்க, அவர் துவங்கிட்டார் என்றதுக்கு அவருக்கு பின்பற்ற குணங்கள் இருக்கின்றது. மற்றது அந்த சில ஒரு சிந்தனை இதுக்கு தனிப்பையும் இந்தியாக்கள்ண்டா அவர் சங்கீதம் எல்லாம் படிச்சிருப்பார்கள் என்ற சிந்தனை அப்படி இருக்குது. ஆனால் அந்த பெரிய படிப்புக்கு சிலவர்கள் அப்படி போகிறார்களே அல்ல தமிழ் பள்ளிக்கூடங்கள் நடத்துகிறார்கள். அப்படி இருந்தாலும் எங்களுடைய இலங்கை தமிழர் நிறைய பேர் இப்போது பாடசாலைகள் நடத்துகிறார்கள், கோயில் நடத்துகிறார்கள். எங்களுடைய இலங்கை பார்த்தா சொன்ன எங்களுடைய இலங்கை பிள்ளை அங்கே பிறந்து வளர்ந்த பிள்ளையிலே தமிழ் படிப்பிக்கிறார்கள், சங்கீதம் படிப்பிருக்கிறார்கள், டான்ஸ் படிப்பிக்கிறார்கள், வயலின் படிப்பிக்கிறார்கள். அங்கே பிறந்த பிள்ளைகள் இப்போ படிக்கிற ஜெனரேஷன் வந்துட்டு ஒன்று மாதிரி 20 வருஷத்தில் அங்கே பிள்ளைகள் படிப்பிக்கும்ன்றதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஏன்னா இங்கேருந்து வாராக்களுடைய தொகை குறைஞ்சிட்டு இப்போ திருமணத்துக்கு மட்டும்தான் எல்லாம் வேலை படிக்கவே எல்லாம் அந்த அசலம் சீக்கிரம் என்ற அகதி அந்தஸ்து வாய்ப்பில் பாடிட்டாங்க கிட்டத்தட்ட. ஆனபடியால் இனி வரும் காலத்தில் திருமணம் என்று வந்தாவுடைய மற்றபடி குறை. ஆனபடியால் எங்களோட பிள்ளைகள் இப்போது அங்கே படிப்பிக்கிறார்கள், படிக்கிறார்கள். நீங்கள் சொன்ன மாதிரி இந்தியாவில் இந்த மேல் படிப்பை படித்து விரும்ப ஆர்வமுள்ள பிள்ளைகள் இந்த ஜூம் ஆன்லைனில் கூட தமிழகத்திலிருந்து கேட்டு படிக்கிறார்கள். தங்களுக்கு இன்னும் டீச்சர்ஸ் மாதிரி திறமை மிரவன்மெண்ட்டாக படிக்கிறார்களே கூடிய அளவுக்கு இலங்கை தமிழர்கள் இப்போது நிறைய பேர் அதை படிப்பிக்கிறார்கள், படிக்கிறார்கள், படித்து கொண்டிருக்கார்கள், பாடசாலை நடத்துகிறாங்க, கோயில்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். கூடிய அளவுக்கு இலங்கை இந்தியா இப்போ லண்டனில் பார்த்தா கூட 1 2 3 4 எண்ணி கையில் எண்ணக்கூடிய அளவு தான் தமிழ்நாட்டினுடைய கோயில்கள் இருக்குது. அது இலங்கை தமிழர் அதை பின்பற்றுவது இல்லை இப்போது. அவர்கள் தாங்களாகவே கோயில்கள்லாம் ஆரம்பித்து இந்த இங்கிருந்து சிறப்பாடு சுவாச்சாரிய பெருமக்கள்லாம் நிறைய பேர் இங்கேருந்து வந்துட்டு இருந்தாங்க. அவர்கள் அதுலேயும் ஒரு சுவாச்சாரி பன்மையில் சொல்லியிருந்தார், அங்கே இருக்கிற சுவாச்சாரியர்கள் பணத்துக்காகத்தான் இருக்கிறான்னு சொல்லி ஒரு ஆன்மீக பேச்சாளர் இங்கே பேட்டி கொடுத்ததாக சொல்லியிருந்தார்கள். அதுக்கு அங்கே இருக்கிற ஒரு ஐயா வசந்த ஐயா அவர்கள் சொல்லியிருந்தார் இதுக்கான பதிலே சொல்லிட்டு வர வேண்டு. அது அப்படி இல்லை, இந்த எல்லாருமே காசு கொடுக்க எல்லாரும் அவருடைய தொழிலில் தானே சுவாச்சியாரருடைய. அப்போ அவர்கள் பூசை பண்ணுறது வேள்வி ஆகாமல் எல்லாமே செய்தாலும் அவர்களுக்கும் குடும்பம் இருக்குது தானே. இப்போ அவர்கள் அது கொடுக்குறது வாங்க ஒன்றா கேட்டு போடுறது தானே. அப்படி அந்த கருத்துப்பில் தானே அது அப்படி நாங்கள் சொல்ல முடியாது. அதனால என்றால் அது அப்படி இல்லை, அவர்கள் இங்கே இருக்கிற சுவாத்தியர்கள் எப்படி இருக்காரு அதே மாதிரி தான் அங்கே இருக்காங்க, எந்த மேட்டரும் இல்லை. அவர்கள் காசுக்காக அப்படின்னு இல்லை, ஒரு சிலர் எல்லாரும் ஒரு சிலர் காசு கூட ஜெயிக்கும் போது எங்களுடைய சிந்தனை வரிசை அந்த ஐயா அப்படித்தான் உழைச்சிட்டாரு ஒரு சிந்தனை வருது அவ்வளோ. அது இங்கே ரூபாவிலே கணக்கு பார்ப்பதும் அங்கே பார்க்கறதும் வித்தியாசம் ஏற்படும் போது ஒரு பொறாமை. கட்டிக்கார ஐயாம கொட்டிக்காரன் இப்போ உழைப்ப பூசியோட உழைப்பு தெரிஞ்சாக்கும் ஒரு கொண்டு போகணும். அதிர்ஷ்டம் எல்லாத்தையும் விட சார் அதிர்ஷ்டம் வருவோம் எல்லாத்துக்கும். அங்கே நல்ல கோயில் அமைஞ்சு நல்லா அமைஞ்சிட்டு வந்தால் அந்த கோயிலில் வருமானம் உள்ள கோயிலில் அவருக்கு எல்லாம் கிடைக்கும். எங்களை விட நாங்கள் வேலை செய்ய முடியாது, வியாபாரம் செய்கிறோம், ஒருக்கா எழும்புது ஒருக்கா விடாவனாது எழுப்பிட்டு வந்தால் நம்ம கொண்டே போயிடலாம். அப்படித்தானே, அதுவும் அவைக்கு நல்ல கோயில்கள் வருமான கோயில்கள் அமைஞ்சால் அவர்கள் முன்னோடி கொண்டு போவார்கள். மற்றபடி காசுத்தான் எதிர்பார்த்து கொண்டு முக்கியமாக அப்படி சுவாச்சார்கள் ஒரு இடத்துல எனக்கு தெரிஞ்சால் அவர்கள் எல்லாருக்கும் பணம் தான், எல்லாருக்கும் பணம் வேண்டாம். இப்போ நீங்களோ நானும் எல்லாரும் பணத்துக்கு ஆச்சுக்கிறோம், அதுக்காக அது வேண்டாம்னு சொல்ல மாட்டேன் யாருமே. ஆனால் அவர் அதுதான் அப்படி இல்லை, அப்படி ஒரு சுவாச்சார்களும் லண்டனில் இல்லை அப்படி எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு இதுவரை இல்லை. தொழில்சார் நிலையிலே நீங்கள் லண்டனிலே ஒரு தொழிலதிபர், அதற்கும் அப்பால் ஆன்மீக பயணம் செய்கிறீர்கள், ஆன்மீக ரீதியான பிரசாரங்களை செய்கிறீர்கள், ஆன்மீக செயற்பாடுகளை முன்னெடுக்கிறீர்கள், அதற்குள்ளே நூல்களை கூட எழுதுகிறீர்கள். எப்படி உங்களுக்கு நேரம் வருகிறது அதை பற்றி சொல்லுங்கள். இங்கே நான் படிப்பிச்சு நான் 96 ஆண்டு தமிழ் இந்தி நாரியம் படிப்பிச்சிருந்தேன், கூடுதலாக ஹிந்தி நாரியம் அதெல்லாம் கூட படிப்பிச்சு கொண்டிருந்தேன். பேருந்து அப்போ படிப்பிக்கும் போதே ஒரு மாணவருக்கிட்ட மாதிரி சமய பாடங்கள் அந்த இந்து நாரி புத்தகங்கள் எழுதுவோம்னு சொல்லி முதல்ல ஆரம்பத்தில் 2 புத்தகங்கள் பேருந்து பின்னர் தத்துவம், மூன்றாவதாக வேதங்களாக ஒரு புத்தகம், மூன்றாவதாக தத்துவங்கள் உபனிஷம் வேதாந்த சைவ சித்தம் இப்படி தத்துவங்கள் என்ற புத்தகங்கள் எழுதி கொண்டு வந்தேன். அப்போ அது ஒரு விருப்பம் மாதிரி வந்துட்டு அடைய நான் எனக்கு தெரிஞ்சதை சுருக்கமாக கொண்டு ஏலெவல் பிள்ளைகளுக்கு இயக்க பிள்ளைகளுக்கு அதை பயன்படுத்தணும் சொல்லி அந்த ஒரு இதான் பெருமாணமத்துக்காக இல்லை அது ஒரு பிள்ளைகளுக்கு பயப்படணும்னு சொல்லி பயன்படுத்தவும் பட்டு சொல்லி எழுதி கொண்டு வந்தேன். அதுக்கு பிறகு ஈழத்து இந்து வரலாறுன்றதை இங்கே எழுதி கொண்டு போன எழுதி வெளியிட்டுறான் இங்கே.
அதே அங்கே லண்டன்லையும் வெளியிட்டு கனடாவிலும் வெளியிட செய்கிறான். அந்த ஈழத்து இந்து மரபு புத்தகம் ரெண்டு இடத்துலையும் எழுதினான் என்றால் அது ஈழத்து இந்து மரபு ஒரு அளவான புத்தகமாக எழுதி கொண்டு போகிறான். என்றால் எல்லாருக்கும் அது ஒவ்வொரு கையிலையும் போகும்போது அந்த எங்களை வரலாற்று ஏதோ ஒரு தேவை வந்தால் அதை பயன்படுத்துவதுக்காக அந்த ரெண்டு நாட்டிலையும் கொண்டு அதையும் வெளியிட்டினான். அடுத்தது ஒரு ஆசை இருந்தது எப்படி என்றால், ஏன் எங்களை நாங்கள் இந்த எங்களை மாநாடுகளிலே கௌரவிக்கிறோம் தான் எல்லாரையும், சைவ மாநாடும் சரி இந்தியாலும் சரி, எங்கள்ட்ட தமிழ் பணி சமயப்பணி கலைப்பணி செய்கிறவர்களை நாங்கள் கௌரவிக்கிறோம். அதே ஒன்று நாங்கள் கலைவரை தவறுபட்டுருப்போம். அப்போ அந்த வகையில் எனக்கு ஒரு ஆசைன்னா இந்த வாழ்ந்து முடித்தவர்கள் பற்றி எழுதுவோம் என்ற ஒரு ஆசை. அந்த நேரத்தில் சிவத்தம்பி சார் இறந்து கொஞ்சம் காலம் மூணு மாதம் இருந்தோம். அந்த நேரத்தில் எனக்கு இறந்தவர்கள் பற்றி ஒரு வரலாற்று எழுதணும்னு சொல்லி சிவாச்சாரியர்களேருந்து பெரிய பெரிய வித்துவாங்க, தமிழ் வித்துவான் நாதேஸ்வர் வித்துவான் அப்படி போன்ற சிவத்தம்பி சார் அப்படி ஈழத்து செம்மல்கள் ஈழத்து செம்மல் கண்ட புத்தகத்தை நீங்கள்லாம் நடந்த 2011 ஆண்டு நடந்த புத்தகம் பண்ணிட்டு நீங்கள் ஆய்வு செய்தீங்க புத்தகத்தை அந்த நேரத்தில் அதில் ஞாபகம் இருக்கின்றது. கதிரமலை சிவன் கதிரமலை சிவன் கிட்டத்தட்ட 12 வருடங்கள் ஆயிட்டு அதோடு அதை தொடர்ந்து எழுத கனப்பேராசிரியர் எல்லாரும் சமய பெரியவர்கள்லாம் வந்து அந்த வெளியிட்ட செய்த நல்லியாதனம் கூட அதில் வந்திருந்தார்கள். அதுக்கு பிறகு தொடர்ந்து அந்த வரலாற்றுகள் ஒன்று ஆசை. ஏன்னா அது நான் வெளியல்நாடு ஒன்றை வெளியிட்ட போது அது நல்ல வரவேற்பு கிடந்தது. என்றால் அவர்களை பற்றி கனவருக்கு தெரியாமல் போயிட்டு வந்தது. இப்போ எங்களோட தமிழ் வித்துவான் சின்னராஜ ஐயா நம்ம எல்லாம் அந்த இடத்துலேயே எங்களோட நூல் வழிக்கு வந்து சொன்னார் என்றால் தங்களுக்கு அப்பா பற்றி கனலாம் போகிறது பேசுகிறேன்னு கவலையாக இருந்தாங்க. சுதாகரன் அவர் வந்து சொன்னார் இப்படி தங்களுடைய அப்பாவை எல்லாம் இப்போ மறந்துட்டார்கள் எல்லாரும். இப்படி ஒரு புத்தா வெளியிட்டு வரும்போது தங்களுக்கு அவற்றி அப்பா பற்றியும் அதில் எழுதியிருந்தாங்க. உடனே சொன்ன வந்து சொன்னார் அதோட சந்தோஷம் என்றால் மீண்டும் அவர்களை பற்றி அப்படி அது மாதிரி பலருடைய வரலாற்றை அதுக்குள்ளே எழுதி வந்தோம். அது தொடர்ந்து ஒவ்வொரு ஆண்டும் அல்ல 2 ஆண்டுக்கு முன்னே எழுதுவோம் யோசிச்சு கொண்டிருந்தேன். ஆனால் இப்போ இந்த வேலைப்படுது காரணமாக கிட்டத்தட்ட 11 வருடங்கள் அந்த புத்தகம் எழுதுகிற வேலையை நிப்பாட்டிட்டார். ஏன்னா தொடர்ந்து வேலை குடும்பமாயிட்டு தானே, அப்போ அப்படியே ஓடி ஓடி போய் இப்போ நிறைய சமயம் இலக்கியம் எழுதியாச்சு. ஒரு வித்தியாசமாக எழுதுவோம்னு சொல்லி சிறுகதை உண்டு வெளியிடப்பிருக்கின்றன. வருகின்ற கிழமையில் அடுத்த வாரம் சிறுகதை ஒன்று எழுத இருக்கின்றன். வாழ்க்கையின் பக்கங்கள் என்ன வாழ்க்கையின் திருப்பம் என்ற பேரில் எழுதுனேன். அது வந்து உண்மையிலே நடந்த வரலாற்றத்தை கதையை எழுதி கொண்டிருக்கிறேன். அதை நாங்கள் படிக்கிற காலத்திலேருந்து இன்றைக்கு வெளிநாடு மட்டும் எப்படியான வாழ்க்கையை இதை அனுபவிக்கிறோம், இப்படியான கஷ்டங்கள், இப்படி துன்பங்கள், நல்லது கெட்டது, இன்பம் இன்பம் எல்லாத்தையுமே போட்டு ஒரு கதை ஒன்று எழுதி முடித்தாச்சு. இப்போது படம் பெறுகிற வேலைகள், எழுத்து வேலைகள், அச்சு பதிப்பான வேலைகள் நடந்து கொண்டிருக்கின்றது. மிக நினைக்கிறேன் வார வருகின்ற வாரம் அல்ல அடுத்த வாரம் அந்த புத்தகத்தை வெளியிடணும்னு நினைக்கிறேன். அதில் இங்கே இலங்கை யாழ்ப்பாணத்தில் வரலாறும் இருக்கின்றது, வெளிநாட்டு வரலாறும் இருக்கின்றது. இந்த வெளிநாடு என்றால் எல்லாரும் சொல்வார்கள் உங்களோட காசை மாற்றினால் இங்கே பெரிய காசு உண்டு. அந்த எங்களோட காசு அந்த காசை மாற்றுறதுக்கு காசு வேணும். வெண்டைக்கு கூட சொன்னார்கள் உங்களுக்கு என்ன பெரிய உங்களோட காசு இருந்தால் பெரிய காசு அள்ளி கொடுங்க உண்டு, அதை மாற்றுறதுக்கு எங்களுக்கு வேணும் காசு, அங்கத்து காசு தான் பிரச்சனை. அங்கே காசு கஷ்டப்பட்டுதான் எல்லார்ட்ட வாழ்க்கையும் ஒரு கடினமான வாழ்க்கை. நீங்கள் வந்தீங்க லண்டனுக்கு பார்த்துட்டு உங்களையே சந்திப்பதுக்கு இத்தனை பேர் சிரமப்பட்டு தான் வந்து சந்திச்சார்கள். ஏன்னா எல்லாரும் வேலை வேலைன்னு தெரிவார்கள். அதுக்குள்ள இடையிலாம் உங்களுக்கு ஃபோன் பண்ணி சார் எங்கே சந்திக்கலாம் எங்கே சந்திக்கலாம்னு கேட்டு வருகின்றார்கள். ஏன்னா அங்கே கடினமான வாழ்க்கை ஓடிக்கொண்டே இருக்கணும். கிட்டத்தட்ட எங்களுடைய வாழ்க்கை எப்படி என்ன உள்நாட்டு வாழ்வுடைய வாழ்க்கை எப்படின்னா அது புலிவாலை பிடிச்ச மாதிரி விட்டாலும் பிரச்சனை பிடிச்சு கொண்டே இருக்கணும், விட்டால் பிரச்சனை அவ்வளோ அதான் அது வாழ்க்கை. அப்போ அப்படியே அந்த நேரத்தில் அந்த புத்தகம் எழுதுறது இவ்வளோ இவ்வளோ எழுதியாச்சு. இன்னும் ஒரு எழுதுவோம்ன்ற எண்ணத்தில் அந்த சார் வித்தியாசம் வித்தியாசமாக எதாவது செய்வோம் வந்து மற்ற அதாவது நாங்கள் படைப்பு எங்களோட மாநாடு இளைஞர் மாநாடு அப்படி எல்லாமே வித்தியாசம். இது எல்லோருக்கும் பயன்படக்கூடிய ஒரு புத்தகமாக அமையும்ன்றதில் இந்த சந்தவெளி வாசிப்பவர்கள் நேயர்கள் பார்த்தா சொல்லணும், அவர்கள் சொல்வார்கள் இப்படி புத்தகம் பிரயோசனமாக இல்லையான்றதில் சந்தேகம் இல்லை. நிறைவாக உங்களிடம் நான் கேட்க விரும்புவது ஒரு இளைஞராக பெரும்பாலும் நான் பார்த்திருக்கிறேன் லண்டனிலே உங்களை விட வயதிலே மூத்தவர்கள் தான் சைவத்தமிழ் பணிகளையும் முன்னெடுத்தவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் ஒரு ஒரு நம்பிக்கை தரக்கூடிய இளைஞராக அங்கேயே சைவ தமிழ் பணிகளை முன்னெடுப்பது நீங்களாகத்தான் இருக்கும். இந்த வழியிலே இன்னும் உங்களை உங்கள் வழியிலே இளைஞர்கள் வருவதற்கு எப்படியான களம் அமைய வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? நான் அங்கத்த மாநாட்டிலே 2-3 பேர் பேசும்போது பேசியிருக்கின்றேன். இளைஞருக்கு சந்தர்ப்பம் வழங்குங்கள். அது இங்கேயும் அப்படித்தான், இலங்கையிலும் பல நிறுவனங்கள் மன்றங்கள் எல்லாம் இருக்கின்றார்கள், இளைஞருக்கு சந்தர்ப்பம் வழங்குகிறார்கள் இல்லை. அது இங்கேயும் நான் இப்போ கன 2 மாதமாக நிற்கிறபடியே பார்த்து கொண்டிருக்கிறேன். இளைஞர் மூத்தோர்களே தொடர்ந்து அதே இடத்துலேயே இருக்கிறார்கள். அது யாரும் கோவிப்பார்கள், கோவிச்சாலும் பிரச்சனை இல்லை. அங்கேயும் மாநாட்டில் பேசியிருக்கேன், ஆலயங்கள் எல்லாம்
இளைஞர்களை நிர்வாகத்துக்கு கொண்டு வருங்கள். இப்போ ஒரு கோயிலில் நடக்க சில கோயில் அங்கே இருக்கிற கோயிலில் பார்த்தீங்கன்னா சில ஆலயங்களில் இல்லை, நீங்கள் ஒரு இளைஞனாகத்தானே உள்நுழைந்தீர்கள். அதாவது வித்தியாசமாக சிந்திக்கிறவர் அல்லது வித்தியாசமாக செயற்படுகிறவர் சமூகத்திலே முதன்மைப்படுத்தி உயர்வடைவது இயல்பு. அது நீங்கள் அதற்கு ஒரு சாட்சி. எல்லாருக்கும் அந்த இதிலே ஃபுல்லாக தங்களுடைய நேரத்தை முழுக்க செலவழிக்க விரும்புவார்கள். சில பேருக்கு சந்தர்ப்பத்தை தாருங்கள், சந்தர்ப்பத்தை தாருங்கள் என்று சந்தர்ப்பத்தை தாம்பாள தட்டிலே வந்து யாரும் கொடுக்க மாட்டாங்க. ஆனால் அவர்கள் வருகின்ற போது அவருக்கு முன்னுரிமை கொடுக்கலாம். இப்ப ஒரு நிர்வாகத்துல இளைஞர்களையும் ரெண்டு பேர் அதுக்குள்ள பூத்தி விட்டால், 500 பேர் இருக்கிறார்கள் என்றால் ஏன் அதுக்குள்ள ரெண்டு இளைஞர்களை பூத்த கூடாது? பூத்தினால் அவர்களை பார்த்து இன்னொரு இளைஞர்கள் வருவார்களான்னு அதே என்னுடைய கேள்வி. ரெண்டு நிர்வாகத்தை இப்ப இலங்கை அங்கே சில கோயில்களை பார்த்தீங்கன்னா போட்டி, அதாவது போட்டி வச்சல வாக்கள் ஆக்கள் போட் பண்ணி தான் அந்த போட்டி நிர்வாகத்தில் தெரிவு செய்யப்படும். அப்படி செய்தால் நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச 10 பேரும் 100 பேர் இருப்பார்கள். இதே இளைஞன் வந்து அவர்கிட்ட இருக்க தயார் இல்லை, எனக்கு போட் பண்ணு அல்ல எனக்கு போட் பண்ணு. அப்போ என்னுடைய கல்வி வேண்டாம், ஆலயங்களும் சரி மன்றம் நடத்துகிறவங்களும் சரி இல்லை. இப்போ எங்களோட மன்றம் வந்து நாங்கள் 5 பேர் என்னோட கட்சி துவங்கினால் நாங்கள் 5 பேரும் பின்பலம் தான் இருக்கிறோம். எல்லா நிகழ்ச்சியும் நாங்களே தொகுத்து கொடுப்போம். லண்டன் இல்லை, எங்களோட மாரவீச்சு நடத்துகிற பிள்ளைகளை பார்த்தீங்கன்னா எல்லாம் ஏழுவலும் யூனிவர்சிட்டி பிள்ளைகளும் அவர்களாம் தலைவர் செயலாளர் பொருளாக எல்லாம் அவர்கள்லாம். அப்போ அதே மாதிரி ஏன் நிறுவனங்களோ சமய நிறுவனங்களோ இது எல்லாரும் இளைஞர்களை உள்ளுக்க கொண்டு வரக்கூடாது? ஒரு ஆலயம் என்றால் கூட 10 பேர் 500 பேர் கமிட்டியில் இருந்தால் ரெண்டு இளைஞரை கொண்டு வரலாம். அதுக்கு கொண்டு வந்தால் அவர் நிற்கிற கோலங்களை பார்த்து அவருடைய அவரோட சேர்ந்தவர்கள் அல்லது அவருடைய நெருங்கிய உறவுகள், அவன் கோயிலுக்கு நிற்கிறான் நாங்களும் அப்படி போய் நிர்வாகத்தில் இருக்கலாம், அதில் பங்கு பெற்றக்கூடாது, சமய பணி செய்யக்கூடாதுன்றது ஒரு எண்ணம் பெறும். எங்களுக்கு ஸ்டாலே பெரிய பெரிய ஆக்கள் சமய பெரியவர்கள் எல்லாம் சேர்ந்து பழையனோடையே எங்களுக்கு ஒரு அது ஆர்வமாக வந்துட்டு இப்போ எங்கள் சைவ திருக்கோளத்தில் வந்தீங்க கொண்டால் எல்லாம் என்னோட மூத்தாக்கள் அந்த கோயிலில் நின்று நடத்துகிறாக்கள். நான் அதுக்குள்ளே வயசு கூட இருந்தேன் தான், ஆனால் நாங்களே நின்று பழகிட்டு அப்படி 10 வருடத்துக்கு மேலே நான் அந்த நிகழ்ச்சி தொகுப்பு சார் நிகழ்ச்சி பேச்சாளராக பட்டிமன்றமாக கிட்டத்தட்ட 15 வருஷத்துக்கு மேலே மாநாட்டில் செய்து கொண்டிருக்கோம். ஏதோ ஒரு நிகழ்ச்சி கொண்டு பேச்சு அல்லது பட்டிமன்றம் ஏதோ ஒன்று சேர்க்கணும். என்னோடு சேர்ந்து அந்த இளைஞர்களை கொண்டு தான் நான் நடத்துகிற பட்டிமன்றமோ இல்லை சமய கருத்தங்கு நடக்கிற சைவத்திற்குள்ளுடைய மாநாட்டில் முழுக்க இளைஞர்களை தான் ஒன்று ரெண்டு பெரியாக்களை போடுவோம் என்றால் கொஞ்சம் நிகழ்ச்சி சிறப்பாக அமையும் என்ற நல்ல ஒரு அனுபவம் உள்ளவர்கள் போடுவார்கள். மற்றும்படி ஆர்வம் அங்கேயும் ஒன்று தொடர்ந்து செய்யணும் என்றால் இளைஞர்கள் உள்வாங்கப்பட வேண்டும். எல்லாட்டிக்கு கேள்விக்குறிகள் வரலாம். நல்லது நேயர்களே, இதுவரை நேரமும் எங்களோடு இணைந்து ஆன்மீக சந்திப்பை நல்ல முறையிலே பிரயோசனப்படுத்தி பிரயோசனமாக்கியிருக்கிறார் எங்கள் அன்பிற்கினிய சிவபாதம் கணேஷ்குமார் அவர்கள், சர்வதேச இந்து இளைஞர் பேரவையினுடைய அமைப்பாளர். பிரித்தானியாவிலே இருந்து அவர் தாயகத்திற்கு வந்திருந்த வேளையிலே எங்கள் யாழ்ப்பாணத்தில் இருக்கிற ஓம் தொலைக்காட்சி கலையகத்திலே நேயர்களுக்காக இந்த நேர்காணலை தந்திருக்கிறார். இந்த நேர்காணலில் பங்கு கொண்ட திரு சிவபாதம் கணேஷ்குமார் அவர்களுக்கும் இந்த ஒளிப்பதிவை மேற்கொண்ட தனுப்பிரியா அவர்களுக்கும் டேன் குழுமத்தினுடைய ஓம் தொலைக்காட்சியினுடைய அலைவரிசை பிரதானி கீர்த்திவன் அவர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி.